ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் வித் மீ அனு. இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டர் ஐட்டமான ஒரு சூப் தாங்க பண்ண போகிறோம். வெஜிடேரியன் சூப், எஸ் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். ரெஸ்டாரண்ட்லலாம் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப். அவ்வளோ டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருக்கும். அது எப்படி வந்து சிம்பிளாக வீட்டில் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் வந்து 50 grams ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு அதிலேயே வந்து நம்ம கொஞ்சம் கார்லிக்கும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த கார்லிக்கும் போட்டுக்கோங்க. அதோட நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ், அதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ 2-3 minutes வந்து இந்த மஷ்ரூமை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது இந்த சூப்போட மெயின் ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீம் தாங்க. அதுதான் வந்து இந்த சூப்புக்கு வந்து ஒரு பயங்கரமான ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறது. ஸோ அந்த க்ரீம் எப்படி பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மைதா பார்த்தீங்கன்னா 2-3 tablespoons போட்டுக்கோங்க. இந்த பட்டர்லேயே நல்லா வந்து ட்ரை ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க மைதாவை. இப்போ அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மில்க் அண்ட் மைதா தான் நம்மளோட சூப்புக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. மில்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு கிடையாதுங்க கணக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, நீங்கள் வந்து மைதாவில் வந்து மில்க் ஆட் பண்ண பண்ண அந்த சூப் வந்து திக்காயிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2-3 cups ஆஃப் மில்க் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மைதா வந்து எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி அதை ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிச் அரோமா வருதுங்க. ஸோ நம்ம சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் அண்ட் சால்ட் போட்டு சூப்போட டேஸ்ட் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சூப் ஐட்டம் இது. ஏதாவது பார்ட்டிஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சூப். அதே மாதிரி ரொம்ப ரிச் ஃப்ளேவர் இருக்க ஒரு சூப் தாங்க இது. ஸோ டெஃபினட்டாக இந்த சூப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட ஈக்குவல் டேஸ்ட்டு தாங்க இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.